ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நான் புளிக்காய்ச்சல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் பண்ணி காமிக்கிறேன். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க புளிக்காய்ச்சல் வந்து ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள், எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு. நான் எப்படி பண்ணுறது அப்படி பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத நான் இப்போ பண்ணி காமிக்கிறேன். இப்போ தேவையான அளவுக்கு தகுந்த மாதிரி தான் எல்லாம் எடுத்துக்கணும். நான் இப்போ பண்ணுறது இந்த பார்த்திங்கனா இந்த அளவுக்கு புளி எடுத்துட்டுருக்கேன், ஒரு சின்ன பால் அளவுக்கு எடுத்துட்டுருக்கேன். அதுக்கு என்னென்ன தேவைங்கிறத காமிக்கிறேன். அதுக்கு தேவையான அளவு சால்ட்டு, சால்ட்டு வந்து நீங்கள் முன்ன பின்ன போட்டுண்டா கூட போடலைன்னா அப்புறம் போட்டுக்கோங்க, உங்கள் சௌரியம் அது. அதெல்லாம் கரெக்டான மெஷர்மெண்ட் சொல்ல முடியாது. சால்ட்டு இது எல்லாம் வந்து ட்ரையாக வறுத்து பொடிக்கணும். இந்த புளியை வந்து கரைச்சி ஊற வச்சு, இப்போ நல்லா திக்காக கரைச்சி ஊற வச்சு எடுத்துக்கணும். இது வந்து சால்ட்டு கொதிக்கும்போது போடுறதுக்கு. இப்போ ட்ரையாக வறுக்கிறதுக்கு வந்து நான் இப்போ காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த ஸ்பூனால் அரை ஸ்பூனில் மிளகு, இந்த ஸ்பூன் இங்கே வச்சுருக்கேன், அரை ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் தனியா, ரெண்டு ஸ்பூன் எள்ளு, இது வந்து வெந்தயம், இதுவும் அரை ஸ்பூன், பெருங்காயம் உங்களுடைய தேவைக்கேற்ப. நான் எல்லாத்துலேயும் பெருங்காயம் ஜாஸ்தி சேர்த்துப்பேன், அதனால் பெருங்காயம் கட்டி பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். கட்டி பெருங்காயம் எப்படி இருக்கேன்னு பார்க்காதீங்க, நான் கட்டியாக வாங்கினதோடனே அந்த ட்ரை வானலையில் போட்டு கொஞ்சம் ஹீட் பண்ணால் என்ன ஆகுனா அது இலகி கொடுக்கும். அதை வந்து குட்டி குட்டியாக பீஸ் பீஸாக சும்மா இருக்கும்போது நம்ம வந்து பிட் பிட்டாக எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கணும், தேவையானப்போ எடுத்துக்கலான்னு. கடலைப்பருப்பு என்னென்ன நோட் பண்ணிக்கோங்க, மிளகு, கடலைப்பருப்பு, பெருங்காயம், வெந்தயம், தனியா மல்லின்னு சொல்லி அந்த தனியா, ரெண்டு ஸ்பூன் வந்து எள்ளு, இது வந்து ட்ரை சில்லி, மொத்தம் 10 ட்ரை சில்லி எடுத்துட்டுருக்கேன். அதில் ஒரு 6 ட்ரை சில்லியை வந்து நம்ம ட்ரையாக வறுத்து பொடி பண்ணிக்கிறதுக்கு எடுத்துக்கணும். மீதி 4 வந்து அது தாளிக்கும் போது போட்டுக்கலான்னு எடுத்து வச்சுருக்கேன், கருகப்பில்லை. இதெல்லாம் வந்து ட்ரையாக வந்து நம்ம வானலியில் வறுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கணும் ரெடியாக. புளியை முன்னாடியே நீங்கள் ஊற வச்சு திக் பேஸ்ட்டாக கரைச்சி வச்சுக்கோங்க, எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு கரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு என்னென்னு சொல்கிறேன், கடுகு, அகெயின் கருகப்பில்லை, அந்த மீதி 4 ட்ரை சில்லி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் வச்சுக்கணும். உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு கொஞ்சம், இது வந்து எண்டில் சேர்க்கறதுக்கு வந்து வெல்லம், மஞ்சத்தூள், நிலக்கடலை, நிலக்கடலை வாவா எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இப்போ என்கிட்ட இருக்கிறத நான் எடுத்து வச்சுருக்கேன், எவ்வளோ போட்டால் அது டேஸ்ட் நிறையா இருக்கும், போட போட நல்லாயிருக்கும் அது. அவ்வளோதான், இங்கே நான் ட்ரையாக வறுத்து அரைக்கிறதுக்கு பொடி பண்ணிக்கிற கொடுத்துருக்கேன் இல்லையா, இதெல்லாம் நான் வந்து இப்போ பொடி பண்ணி கொண்டு வரேன். இப்போ எல்லாத்தையும் நான் ஒன்றா போட்டு வறுத்துட்டுருக்கேன், ஒன்று ஒன்றாலாம் போட்டு வறுத்து அப்படிலாம் பண்ணணும் இல்லை, எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வறுத்துக்கும் போது எடுத்துல பொருள்லாம் ட்ரையாக தான், வெறும் வாங்கி எண்ணெய் விடலை வறுத்துருக்கேன். போகிற வறுத்துன்றது இந்த கருவேப்பிலை சுருண்டு வருது இல்லையா, அதுதான் உங்களுக்கு கணக்கு, எல்லாம் வரும் வறு பட்டெடுத்து போகிறோம். நம்ம இதை வந்து பவுடர் போட்டுக்கலாம். இதை வந்து நான் மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி கொண்டு வச்சது இந்த அளவுக்கு இருக்குது, நான் காமிச்சேன் இல்லையா, அதெல்லாம் ட்ரையாக வறுத்து பொடி பண்ணது இந்த அளவு வந்திருக்கு. புளி வந்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு நான் கரைச்சி வச்சுட்டுருக்கேன், ஏன்னா அது கொதிக்கணும், அந்த பச்சை வாசனை போகணும் இல்லையா, அதனால் இந்த கன்சிஸ்டன்சிக்கு நான் கரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஜலம் விட்டுக்கிறதுக்கு நம்ம இப்படி கரைச்சி வச்சுட்டா நல்லது, கொதிக்கணும் இல்லையா. அதுக்கோசரம் இப்போ வானலியில் இந்த கப்பு ஃபுல்லாக, ஒரு கப்பு நான் எண்ணெய் எடுத்து நல்லெண்ணெய் எடுத்து இதில் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் நல்லா சூடாக எடுத்து நான் தாராளமாக எண்ணெய் குத்துவேன். இது சாதத்தில் போட்டு கலந்துக்கும் போது அது ஈக்குவல் ஆகிடும். இந்த அளவுக்கு நான் எண்ணெய் குத்தின்ட்டுருக்கேன், உங்கள் சௌரியத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்கலைன்னா குறைச்சி குத்திக்கோங்க. நான் நிறைய எண்ணெய் விட்டுருக்கேன், ஒரு கப்பு எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ கடுகு போட்டுக்கிறேன். கடுகு வந்து வெளிநாட்டில் கடுகு என்ன அதெல்லாம் சேர்த்துப்பாங்க, நம்ம அதெல்லாம் கிடையாது, தாளிக்க மட்டும்தான் கடுகு, அதனால் தாராளமாக கடுகையும் போட்டுக்கோங்க. ட்ரை சில்லி, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எடுத்துருக்கோம் இல்லையா, அதையும் போட்டுக்கோங்க. அடுத்தது என்ன, கருகப்பிள்ளையும் போட்டுக்கலாம், கொஞ்சம் தள்ளி நின்று பண்ணுங்க, கருகப்பிள்ளை போடும்போது வெடிக்கும், போட்டுண்டாச்சு. இப்போ நிலக்கடலை அதையும் இதில் சேர்த்துக்கலாம், எல்லாத்தையும் இதில் போட வேண்டியதான். எல்லாம் வந்து ஒரு தடவை நல்லா அப்படி பரட்டிக்கிறோம். கடலைலாம் ஆல்ரெடி நான் வறுத்த கடலை தான் வச்சுருக்கேன், வறுத்து தான் வச்சுருக்கேன், அதனால் எல்லாமே எண்ணெயில் போட்டவொடனே கடை கடை எல்லாம் வந்து வறுத்தாச்சு, எல்லாம் வறுத்துடும். வறுத்துட்டு கரைச்சி வச்சுருக்க புளி கரைசலை இதில் தூக்கி கொட்டிக்கலாம். மறக்காமல் என்ன பண்ணணும், உப்பை ஆட் பண்ணிக்கணும்.
உப்பு போடலைன்னா புளிக்காய்ச்சல் நல்லாவே இருக்கும். உப்பை மறக்காமல் போட்டுருங்க. எல்லாத்துலேயும் அப்படி தான், உப்பு இல்லாத பண்டம் குப்பை இல்லை. அது மாதிரி உப்பை தூக்கி மறக்காமல் போட்டுடணும். போட்டுட்டு மஞ்சப்பொடி கொஞ்சமாக இருக்கு இல்லையா, அதையும் போட்டுக்கலாம். இது வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமோ அல்லது சிம்மோ ஏதோ ஒன்று வச்சு கொதிச்சுட்டு இருக்கணும். அது பாட்டுக்கு நல்ல கனமான வானொலியில் தான் நான் வச்சுருக்கேன். இது வந்து இந்த வானொலிக்கு எதனால் நான் எல்லாமே இந்த வானொலியில் பண்ணுறேன்னா, இது என்னோடய செல்லக்குட்டி அம்மா வாங்கி கொடுத்தது. அது இப்போல்லாம் வந்து நம்ம சொகுசாக அப்படி கடையில் கொடுத்து கொண்டு வந்து ஆன்லைனில் கொண்டு வந்து ஆற்றுல இறக்கு அந்த மாதிரி கிடையாது. பஸ் ஏறி கொண்டு வந்து பார்த்து பார்த்து பஸ்ஸை விட்டு இறங்கி எங்கள் அம்மா தூக்க முடியாமல் தூக்கின்னு வந்து எல்லாத்தையும் அப்படி தான் தூக்கின்னு வருவா. தூக்கின்னு வந்து கொண்டு வந்து நம்மக்கிட்ட சேர்ப்பாள். அதில் என்ன இருக்குன்னா அன்பு இருக்கும். அதனால் நான் இந்த வானொலியை வந்து எல்லாத்துக்கும் இதை யூஸ் பண்ணுறேன். எப்பயுமே நம்ம ஒருத்தர் இருக்கும்போது அவளோட அருமை தெரியாது. இப்போ அம்மா வந்து எனக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி அம்மா எக்ஸ்பயர் ஆயாச்சு. எங்கள் அம்மாவுக்கு தெரியாத விஷயங்களே இல்லை. எதுவுமே கடையில் வாங்க மாட்டாள், எல்லாமே ஆற்றுல தான் பண்ணுவாள். என்னடி இப்போ பெருசாக வந்துடுது, ஒரு தடவை இல்லைன்னா இன்னொரு தடவை பண்ணால் அந்த உப்போ காரமோ குளிப்போ எதுவும் சரியாக போய்டுறது. ஒரு தடவை பண்ணிப்பார் சரியாக இல்லையா, ரெண்டாம் தடவை பண்ணு சரியாக போய்டும், மூணாம் தடவை பண்ணு கற்றுக்கோ அப்படின்பா. அது மாதிரி கடையில் வந்து எல்லாம் கலப்படம் அது ஒத்துக்காது அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்மளே பண்ணி சாப்பிட்லாங்கிறதுக்கு சொல்லி கொடுத்துருக்கா. எங்கள் ஆற்றுல எல்லாருமே அப்படி தான். இப்போது புளிக்காய்ச்சல் வந்து கொதிக்கட்டும். அதனால் இந்த வானொலி கனமான வானொலி அடி நல்லா கனமாக இருக்கும், அடி பிடிக்காது. தைரியமாக இதை வச்சுட்டு நம்ம அந்த பக்கம் இந்த பக்கம் போகலாம். இப்போ வரதெல்லாம் கொஞ்சம் மெலிசாக இருக்குது, டக்குன்னு அந்த பக்கம் போனால் அடியில் பிடிச்சிட்டு தீஞ்சு போயிடும், அத்தனையும் வேஸ்ட் ஆகிடும். கனமான வானொலி எடுத்து அதில் பண்ணுவோம். இது வந்து கொதிக்கட்டும் கொஞ்சம் நாள். இப்போ கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுருக்கேன். கொதிச்சது கொதிச்சதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பொடியை இப்போ நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். பொடி போட்டு திருப்பி ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். முந்தியெலாம் எங்கள் அம்மா புளியோதரை புளிக்காய்ச்சல் எங்கேயாவது ஊருக்கு போகணும் அப்படின்னா புளிக்காய்ச்சல் பண்ணி வச்சுட்டு ஊருக்கு போவாள். நான் ஸ்கூல் விட்டு வரும்போது பார்த்தா வாசற்படி ஏறும்போதே வாசலில் ஒரு 2 ஆகம் தள்ளியே வாசனை வரும், எங்கேயோ புளிக்காய்ச்சல் பண்ணுறா அப்படின்னு. ஆற்று வாசப்படி ஏறினோடனே ஓ நம்மாத்துல தான் புளிக்காய்ச்சல் அப்படிங்கிற மாதிரி வாசனை வரும். இப்போ மூக்கை கொண்டு போய் வானொலி கிட்ட வச்சா கூட புளிக்காய்ச்சல் வாசனையே வரமாட்டேங்கிறது என்னன்னு தெரியல. அதுக்கு காரணம் எல்லாத்துலேயும் கலப்படம் இருக்கா என்னன்னு தெரியல. வாசனை இன்னும் காணும், நானும் வரும் வரும்னு எதிர்பார்த்துட்டுருக்கேன், வரல. சரி பார்க்கலாம். அந்த ட்ரையாக பொடி பண்ணது அரைச்சதெல்லாம் அரைக்கும் போது சூப்பராக வாசனை இருந்தது. இப்போ கொதிக்கும் போது அந்த வாசனையை காணும். வெயிட் பண்ணி பார்க்கலாம், ஒரு 5 நிமிஷத்துலேயே அது வரதான்னு பார்க்கலாம். சரிங்களா, நல்லா கிட்டத்தட்ட கெட்டி ஆகிடுத்து, இறக்குற ஸ்டேஜ் கிட்டத்தட்ட வந்துடுது. இந்த சமயத்தில் நான் இதில் வெள்ளம் சேர்த்துக்கிறேன். இந்த வெள்ளம் வந்து கரையிறதுக்கு கொஞ்ச நாய் கரையிற வரைக்கும் இதை கலரிட்டு இருக்கலாம். இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். எங்கேயாவது நம்ம வெளியூருக்கு போகிறது அப்படின்னா ஹோட்டலில் போய் சாப்பிடாம சாதத்தை வந்து உதிர உதிராக வடிக்கணும். இதுதான் அதில் ப்ளஸ் என்னென்னா சாதத்தை உதிர உதிராக வடித்து இந்த புளிக்காய்ச்சல் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். வச்சுட்டு கெட்டு போகாது. ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இப்போ ஊருக்கு போகிறேன் அப்படின்னா 2 நாள் முன்னாடியே என்றைக்குமே புளிக்காய்ச்சல் பண்ணி அன்னைக்கு கலந்து சாப்பிட்றத விட மறுநாள் சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் நிறைய எண்ணெய் குத்தினதுனால அப்படிங்களா அந்த எண்ணெய் ஓரமெல்லாம் அப்படி வந்திருக்கு. இதை வந்து போட்டு கலரி உப்பு கொஞ்சம் குறைவாக இருந்ததுன்னா வேணும்னா இன்னும் கொஞ்சம் போட்டுண்டு, வேறு எதுவும் போட வேண்டியதில்லை. எல்லாமே இதில் போட்டு தாளித்து பொடி பண்ணி எல்லாம் பண்ணியாச்சு. அப்படியே டைரெக்டாக சாதத்தில் போட்டு கலரி எடுத்துக்க வேண்டியதான். கைப்படாமல் வச்சுக்கணும். இதை வந்து ஒரு இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணுமோ அதெல்லாம் ஈரம்படாமல் கைப்படாமல் ஸ்பூனால் எடுத்து அந்த மாதிரி யூஸ் பண்ணி வச்சுக்கணும். அந்த வெள்ளம் கரையட்டும், கரையத்துக்கான டயத்தை கொடுக்கலாம். இப்போது நல்லா கொதித்து இறக்கி வச்சுட்டேன். ஊற்றின எண்ணெயெல்லாம் பார்த்தீங்களா வெளியில் தெரியுது. இந்த அளவுக்கு இருந்தால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும், கெட்டு போகாமல் இருக்கும், நல்லாயிருக்கும். ஊறுகாய் போடும்போதோ புளிக்காய்ச்சல் போனால் கொஞ்சம் எண்ணெய் இருக்கணும் ஜாஸ்தி, அப்போ தான் நல்லாயிருக்கும். வாசனை வரலேன்னு குறப்பட்டுட்டேன், வருது ரைட்டா? ஓகே, இதை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என் ஃப்ரெண்டு வந்து அவங்க ரிலேட்டிவுக்கு சொல்லி லண்டன்லேருந்து ஒருத்தவங்க வந்து வீடியோ பார்த்துட்டு சூப்பராக இருக்குது, ரெகுலராக போட சொல்லுங்கள், நான் பார்க்குறேன் அப்படின்னா அது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அது மாதிரி உங்களுடைய என்ன, உங்களுடைய ஒப்பீனியன் என்ன, இதை பார்த்துட்டு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்களோ அதை ப்ளஸ் அண்ட் மைனஸ் எதுவாக இருந்தாலும் ஓகே, அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.
ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எம்ஐ பிடிக்காச்சும் ரெடி.